ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை மாநில கல்லூரியும் உள்ள வரலாற்று துறையும் வரலாற்று பாதுகாப்பு இயக்கம் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தரங்கை நம்முடைய மாநில கல்லூரியில் ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த கருத்தரங்கிற்கு தலைமை வகித்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் துரைசாமி அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்பு உரையாற்றிய முனைவர் மாரப்பன் அவர்களே, அதேபோல் இந்த விழாவை துவக்கி வைத்து விழா பேருரையாற்றிய இக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராமன் அவர்களே, அதே இன்று இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய கதாநாயகனாக வீற்றிருக்கும் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களே, அதேபோல் வரலாற்று இயக்கத்தை தொடங்கி இந்த வரலாற்று இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவி செல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டுள்ள 80 வயது மிக்க பேராசிரியர், என்னுடைய பேராசிரியர், அவர் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த பேராசிரியர், எனக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்த பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, மேலும் இங்கு நன்றி உரையாற்றவிருக்கும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அதே போல் எனக்கு இன்னொரு பேராசிரியர் இங்கு வந்துள்ளார், பேராசிரியர் சண்முகம் அவர்கள் இங்கு வந்துள்ளார், சேரன் அவர்கள் வந்துள்ளார், அதை தவிர அருள்மொழி, அப்புறம் கோவை நம்ம ராமகிருஷ்ணன் அவர்கள், எத்தனையோ பெரும் ஆளுமைகள் இங்கு வந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் என்னை வந்த மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் நாங்களே ஆச்சரியப்பட்டோம், இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கருத்தரங்கம் வெற்றி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழர்களுக்கு தாங்க இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. நம்ம அந்த வரலாற்றை காப்போம், காத்து வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த மொழியின் வரலாற்றை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 5000 ஆண்டுகளாக நாம் காத்து வருகிறோம். அந்த வரலாற்று உண்மைகளை திரிப்பதற்கான செயல் நடக்கிறது. ஆனால் நாங்கள் திரிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் திணிக்கப்படுகிறது தான் நான் சொல்லுவேன். வரலாறு என்பது திரிக்க முடியாது. வரலாறை எக்காரணத்துக் கொண்டும் யாராலும் திரிக்க முடியாது. வரலாறு என்றுக்குமே தன்னுடைய உண்மைகளை சொல்லிக் கொண்டே தான் இருக்கும். அதை யார் வந்து மாற்றினாலும் அதை திணிக்க முடியாது. ஆனால் திணிக்க முடியும், என்னை பொறுத்தளவு வரலாற்றை திணிக்க முடியும். அந்த வேலையை தான் இப்ப ஆரம்பித்திருக்கிறார்களே தவிர வேற எந்த வேலையும் ஆரம்பிக்கல. திணிக்கிறதுனா உங்களுக்கு ஈஸியா புரியும், நீங்க ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கலாம், யூனிவர்சிட்டியில கத்துக் கொடுக்கலாம், இதுதான் வரலாறு, இதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், இதைத்தான் நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் என்று ஒரு திணிப்பு முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தி அதை வரலாறாக மாற்ற முடியும். ஆனால் அதையெல்லாம் இந்த வரலாறு வென்றெடுக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி. வரலாறு என்றுமே வென்றெடுக்கும், அது உண்மைகளை என்றுமே மறைக்காது. வரலாற்று உண்மைகள் என்றுமே வெளிவந்து கொண்டிருக்கும் என்பதுதான் இயல்பான ஒரு வரலாறு உலகத்துல. இன்னைக்கு NCERT பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்திட்டத்தை மாற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். UGC பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்திட்டத்தை மாற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். எங்களை போன்ற மத்திய அரசு நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது, நீங்கள் இது மாதிரி தொல்லியல் ஆய்வுகள் செய்யுங்கள் என்ற அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் திணிப்பே தவிர திரிபு என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அந்த திணிப்பை எல்லாம் மீறி நாம் இந்த வரலாற்றை காக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த இயக்கத்தை என்னுடைய பேராசிரியர் அவர்கள் துவக்கி உள்ளார்கள். அவருக்கு முதலில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற உணர்வு வர வேண்டும். வரலாறை எப்பொழுது திரிக்கப்படுகிறதோ அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதற்கான ஒரு செயலை வரலாற்று ரீதியாக வரலாற்று கருத்தரங்கத்தின் மூலம் செய்வதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். அதே போல் நான் இன்னைக்கு முதல்ல அறிமுகவரை தான் நான் ஆட்டணும். பேசிக்கலி நான் பாலகிருஷ்ணன் ஐயாவை பற்றி தான் இந்த கருத்தரங்கத்தில் நான் சொல்லணும். ஒரு உண்மையான 30 ஆண்டு உழைப்பின் சாரம் தான் அந்த புத்தகம். யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமா. ஒரு ஒரு மனிதர் பிஸியான ஷெட்யூல், அவர் இருக்கிற ஐஏஎஸ் அவர் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த போது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் இருந்த ஒரு அதிகாரி ஒடிசாவில், அவ்வளோ பணி சூழ்நிலையிலும் இந்த கடமையை நான் செய்வேன் என்று செய்தவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் எங்களை போட்ட தொழிலாளர்கள் இந்திக்கு வழிகாட்டிகளாக இருக்காரு.
ஏன்னா இன்னைக்கு என்னுடைய பணிபுரிகின்ற நிறைய அதிகாரிகள் இவருடைய புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இவருடைய மெத்தடாலஜி ஒரு தனி மெத்தடாலஜியா இருக்கு. இதனால் வரை நாம் எவ்வாறு வரலாறை போதித்தோமோ அந்த மெத்தடாலஜி இல்லாம புது வகையான ஒரு மெத்தடாலஜியை கையாண்டிருக்கார். நம் ஏன் இடப்பெயர்களை பத்தி நாம் பேசக்கூடாது? அந்த இடப்பெயர்களின் மூலம் நாம் எப்படி நம் வரலாற்றை தேடி எடுப்பது? அதே போல் என்னென்ன காரணிகள் நம்முடைய மொழியில் உள்ளன, நம்முடைய பழம் தமிழ் இலக்கியங்களில் உள்ளன, அந்த இலக்கியங்களை நாம் எவ்வாறு ஒப்பிட முடியும் இருக்கின்ற தொல்லியல் ஆதாரங்களோடு என்று பல வகையில் வகைப்படுத்தி இந்த நூலை அவர் உருவாக்கியுள்ளார். எனக்கு சார் அறிமுகமானதே வந்து 2016 தான் எனக்கு அறிமுகமானார் சார். அதுக்கு முன்னாடி நான் சாரை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் மதுரைக்காரர்கிட்ட தான் தெரியும். மதுரையில் படித்து வளர்ந்து தமிழில் ஐஏஎஸ் தேர்வு எழுதி தேர்வான முதல் மாணவனும் கடைசி மாணவனும் அவர் தான். இவருக்கப்புறம் யாருமே தமிழ்ல இழவில் பாசம் ஆகலை. ஏன்னா எனக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழடி அகலாய்வு செய்ய ஆரம்பித்தது வந்து பார்த்தோம்னா மார்ச் 2, 2015 தாங்க நாங்கள் கீழடி அகலாய்வை நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு முன்னால் ஓராண்டுகள் 2013-14 முழுமையான கலாய்வை மேற்கொண்டு 293 இடங்களை கண்டுபிடித்தோம் வைகை நதிக்கரையில். ஏனென்றால் இதனால் வரையும் நாம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோமே, நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் நம்மிடம் நிறைய இருக்கு. அந்த ஆதாரங்களை நாம் சரியாக சேகரிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொள்கிறோம், ஒரு நதிக்கரை பற்றி நாங்கள் ஆய்வை மேற்கொள்கிறோம். அந்த நதிக்கரையை முழுமையாக நாங்கள் ஆய்வு செய்கிறோம் கலாய்வில். அதில் வருகின்ற தரவுகளை வைத்து நாம் இதை இந்த உலகத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம்னு சொல்லும் போது தான் நமக்கு கிட்டத்தட்ட 293 பல வகையான தொழில் லட்சங்கள் கிடைச்சிது. அதன் அடிப்படையில் தான் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு நாங்கள் கீழடிங்கிற இடத்தை தோண்டுவதற்கான வாய்ப்பு 2015 கிடைச்சிது. அதை கீழடி தோண்டும் பொழுது யாரும் பத்திரிகையாளர்லாம் வரல. முதல்ல வந்த பத்திரிகையாளர்கள்லாம் நமக்கு சு வெங்கடேசன் அவர்களை தான் சொல்லணும். சு வெங்கடேசன் அண்ணாமலை ஹிந்து பத்திரிகையாளராக இருந்தால் அண்ணாமலை தான் வந்தாங்க முதலில். அவர்கள் தான் கீழடிக்கு வந்து கேட்டாங்க, என்னங்க சார் இவ்வளோ பெரிய அகலாய்வு மதுரை பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு, ஒன்றுமே தெரியலையேன்னு. என்றைக்குமே தெரியாது. அகலாய்வு பற்றி தமிழ்நாட்டில் எத்தனையோ அகலாய்வுகள் நடந்திருக்கு, ஆனால் அதை பற்றி செய்திகள் இதுவரை உலகத்தில் போனதே கிடையாது, ஊடகத்தில் போனதே கிடையாது. நீங்கள் தான் முதலாக வந்து கேட்குறீங்கன்னு கேட்ட பொழுது தான் அவருக்கு விரிவாக நான் அதை விளக்கி சொன்ன பொழுது தான் 2015 முதலில் வைகை நதி நாகரிகம் என்ற ஒரு 11 வார கட்டுரையை ஆனந்த விடலை முதல்ல எழுதினார். அப்போ கூட இது ரீச் ஆகலை. அது தமிழ்நாட்டுக்குள்ள தான் ரீச் ஆகியிருந்தது. கீழடிங்கிற ஒரு செய்தி வந்து அவர் 11 வார கட்டுரைகளாக எழுதிய போது தமிழக அளவில் தான் போயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் கவர் பண்ணாங்க. பிப்ரவரி 2016 வந்து ஃப்ரண்ட் லைன் கவர் பண்ணி பிஎஸ் சுப்பிரமணியன்கிற ஒரு பத்திரிகையாளர் 16 பக்கங்களை ஒதுக்கி கீழடிக்குன்னு அந்த தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ணி போட்டார். அப்போ கூட அது ஓர ஃப்ரண்ட் லைன் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதான் மிக முக்கியமான திங். ஃப்ரண்ட் லைன் நிறைய பேர் படிக்காததுனால அதுவும் ரீச் ஆகலை. அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்னால் ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அதுதான் மிக முக்கியமான புத்தகம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அதுதான் அவருடைய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு வருவதற்கு முன்னால் வந்த புத்தகம் வந்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அவர் பார்த்தீங்கன்னா April 2016 அவர் ரிலீஸ் பண்றாரு. அப்போ அவருக்கு கீழடி பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அதான் மிக முக்கியம். கீழடியை பற்றி அந்த தரவுகளை பற்றி அந்த புத்தகம் வெளியிடும் பொழுது அவருக்கு தெரியாது. இது ஏஜேகா நடந்த ஒரு செயல். ஏனென்றால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய மதுரை பத்திரிகையாளர் ஆரோக்கியராஜன் போர் தான் என்கிட்ட வந்தார். முதல்ல வந்து அவருக்கு புரியல, கீழடி பற்றி ஃப்ரண்ட் லைன் எழுதியிருக்காங்க, அண்ணாமலை எழுதியிருக்காரு, சூ வெங்கடேசன் எழுதுறாரு, என்ன சார் கீழடின்னு ஒரு நாள் முழுசு என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஒரு நாள் முழுதும் பேசிட்டு இருந்து அவர் இண்டஸ்ட பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. நாங்கள் வந்து இந்திய அளவில் பணிபுரிந்த காரணத்தால் எல்லா சைட்டும் எங்களுக்கு தெரியும். அந்த டிஸ்கஷன்ஸ்ல நான் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆனது தான் அடுத்த நாள் பத்திரிகையில வந்தது. 30 May 2016 அன்னைக்கு ஹரப்பன் லைக் சைட் சர்ஃபேஸ் இன் தமிழ்நாடு நியர் மதுரை. அந்த ஒரு வார்த்தை இந்தியா முழுவதும் எதிர்த்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்த ஒரு இது, அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா. அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் வருது. என்ன டெல்லியிலேருந்து ஃபோன் வருது, எல்லாத்துலேயும் ஃபோன் வருது. என்ன கிடச்சிருக்கு? ஒரு ஹரப்பன் லைக் சைட் சர்ஃபேஸ்ன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை
சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டில் கிடைத்து விட்டதா என்ற ஒரு கேள்விதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டில் கிடைத்து விட்டதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சரியாக வேலை செய்யவில்லை. நாம் வேலை செய்திருந்தால் இது என்னைக்கோ இருக்கலாம். அது எடுக்காதனால இன்னைக்கு புதுசா ஆச்சரியமா நீங்க கேட்கறீங்கன்னு. அந்த சமயத்தில் தான் எனக்கு ஜூன் 4 சார்ட்டு போன் வருது. அமர்நாத் அவங்க சைட்டை நான் பார்க்கணும். நான் சொல்ல, வாங்க சார், நீங்க கண்டிப்பா வாங்க, நீங்க எப்போ விடாது வரலாம், வாங்க சார்னு. அப்பதான் ஜூன் 5 அவரு சைட்டுக்கு வர, 2016 ஏர்போர்ட்ல காலைல 7 ஃபிளைட்ல இருந்து இறங்கி நேரா சைட்டுக்கு வந்தார். பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலைங்க, நேரா அவரு காலை உணவு கூட எடுத்துக் கொள்ளாமல் நேராக June 5, 2016 என் சைட்ல வந்து அன்றைய நாள் முழுவதும் என்னிடம் இருந்தார். அவருடைய போட்டோ தாங்க போட்டிருப்போம். நம்ம பானையை அவர் பார்த்த போது எங்களுக்கே வியப்பா இருந்தது. அவர் அவ்வளவு திருவி திருவி கேட்கிறாரு, என்ன மரணம், என்ன சைட்டுன்னு. நம்ம விலாவரியா சைட்டை பத்தி எல்லாத்தையும் விளக்கி, சைட் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளவு நாங்கள் கலாய்வுகள் மேற்கொண்டோம், அந்த கலாய்வு அடிப்பில் கடைசியில ஒரு சைட்டை தான் நான் எஸ்கேவேட் பண்ணணும், அந்த அடிப்படையில் தான் எஸ்கேவேட் பண்ணேன் என்ற ஒரு தரவெல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு எல்லாத்தையும் விளக்குறோம். அந்த விளக்கு அவருக்கு பெருமிதமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, ஏன்னா அப்பதான் அந்த புக்கே எனக்கு கொடுக்கிறாரு. இங்க பாரு அமர்நாத், நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த புக்கு ரிலீஸ் பண்ணேன், அதுல ஒரு தரவே இல்லை பாரு. கீழடியை பற்றி தரம் இல்லாமல் சிந்து சமவெளி சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருந்த பாருன்னு கொடுத்தார். நான் சொன்னேன் சார், இது ஒரு காரணம். ஏன்னா நீங்க கேவிசி காம்ப்ளெக்ஸ் அவர் சொல்லுவாரு, கொற்கை வஞ்சி தோண்டி என்ற ஒரு அடிப்படையில் அவர் வந்து பிளேஸ் நேம்ஸ் சொல்லப்படுகிற இடப்பெயர்களில் கொண்டு தமிழகத்தில் உள்ள இடப்பெயர்கள் இன்றும் சிந்து சமவெளி பகுதியில் இருக்கின்றன அடிப்படையில் தான் வந்து ஆய்வை மேற்கொண்டு அவர் செஞ்சார். அது மிக பெரிய ஒரு ஒர்க், யாருமே இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா, ஏனென்றால் அவர் சொல்வது வந்து மனிதன் பயணிக்கிறான், பயணிக்கும் பொழுது எதை எடுத்து செல்வான், அவனால் எடுத்துச் சொல்ல வேண்டியவை அவனுடைய பண்பாட்டுகளை தான் எடுத்துச் செல்வான் என்பதற்காக இந்த பண்பாட்டின் ஒரு பயணம் என்ற ஒரு பெயரே வச்சார் இந்த நூலுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் சந்தித்தோம். எங்களுடன் உணவருந்தி அன்று முழுவதும் பார்த்து விட்டு வியந்து சொன்னார், நாம் சக்சஸ் ஆயிட்டோம் அமர்நாத். நான் சொன்னேன் சார், நான் நீங்க நல்ல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், என்ன தூக்கிடுவாங்க சார் அங்கிருந்து, கண்டிப்பா அங்கிருந்து தூக்கிட்டாங்க. அதான் நடந்தது, அதான் நடந்த உண்மை. ஆனால் என்னை எத்தனை முறை எனக்கு இடமாற்றம் செய்தாலும் என்னை வந்து காப்பாற்றியவர் இவர் என்று கூறுவதில் நான் பெருமைப்படுவேன். நீ அவர் சொன்னவாறு கவலைப்படாதே, நீ உன்னுடைய வேலை செய்ய செய். ஏனென்றால் நாங்கள் செய்த வேலை அவருக்கு பிடித்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் செஞ்சார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் கூட என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஈர்ப்பு, நம்முடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கின்றன. ஏனென்றால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொடர்பு படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இல்லை. சிந்து சமவெளியை அழகாக தனியாக பார்க்குறோம், சங்க காலத்தை ஒரு தனியாக பார்க்குறோம், இது இந்த பக்கத்தில் மௌரியன் தனியாக பார்ப்போம், குஷான் தனியாக பார்ப்போம், இதெல்லாம் ஒரு தனித்தனியாக பார்க்குறோம். ஒரு இன்டர்லிங்க் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நாள். அதுவும் முதல் முறையாக சிந்து சமவெளி நாகரிகம் அறிவிக்கப்பட்டது 100வது நூற்றாண்டின் முதல் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாநில கொள்கையில் நடைபெறும் ஃபங்க்ஷன் தான். சார் ஜான் மார்ஷல் அவர்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, 1924 தான் முதல்ல வந்து அவர் வெளியிடுகிறார், ஒரு இந்தியாவில் ஒரு பழமையான நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, அந்த நாகரிகம் திராவிட நாகரிகமே என்று அவர் அடித்து சொன்னார். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சார் எத்தனையோ காரணங்கள் இருக்கு, மொழியை வச்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க, அதை சொல்லுங்க. அவர் திராவிட நாகரிகம் என்று சொல்வதற்கான ஒரு பேசிக் காரணம் வந்து என்னை போன்ற தொழிலாளர்கள் தான் தெரியும். ஏனென்றால் திராவிட நாகரிகத்துக்கு புதைப்பு முறை உண்டு, ஆரிய நாகரிகத்துக்கு புதைப்பு முறை கிடையாது. அதான் பேசிக் டிஃபரன்ஸ். அந்த பேசிக் டிஃபரன்ஸ் வச்சுதான் திராவிடியன் கல்ச்சர், ஏன்னா திஸ் இஸ் நான் ஆரியன் கல்ச்சர். ஏனென்றால் நான் ஆரிய கல்ச்சருக்கு தான் இந்த புதைப்பு முறை இந்தியாவில் உள்ளதே தவிர ஆரிய பண்பாட்டுக்கு இந்த புதைப்பு முறை கிடையாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அதனுடைய ஆழமான கருத்து. அந்த கருத்தை வெளியிட்டு தான் அவர் அது திராவிட நாகரிகம் என்று சொன்னாரே தவிர, அது வந்து எல்லா ஆய்வுகளையும் பண்ணி செய்யல சொல்லல அவர். அவர் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் கீழே 3 வேலை பார்த்தாங்க, MS ஃபர்ஸ்ட், மாதவ் சர் ஃபர்ஸ்ட், ஆர்டி பானர்ஜி, ரகல்தாஸ் பானர்ஜி அண்ட் இவர் தயாராம் சகானி, இந்த 3 தான் ஜான் மார்ஷல் கீழே வேலை பார்த்தாங்க ஹரப்பாவில். அவர்கள் கொடுத்த தோண்டி எடுத்த தகவல்களை இன்னைக்கு இருக்க சிம்லால இருக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் என்று சொல்லப்படுகிற இடத்தில்
வைத்து ஆய்வு செய்து அதன் மெயின் ஃபியூச்சரான அந்த கருப்பொருளை எடுத்து அவர் விளக்கினார், இது ஆரிய நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகம், இந்தியாவிலே மிக பழமையான நாகரிகம், இது நான் ஆரியன் சிவிலைசேஷன் என்று டிக்ளேர் பண்ணார். அந்த தரவு இன்று வரை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் நமக்கு கிடைக்கின்ற ஆதாரங்கள். தொல்லியல் அடிப்படையில் கிடைக்கிற ஆதாரங்களை யாராலையும் மாற்ற முடியாது. தொல்லியல் ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸுங்கிறது நீங்களும் நாங்களும் விட்டு செல்கின்ற பொருட்கள் தான். ஒரு காலத்தில் வர மனிதர்கள் படிக்கிறார்கள், எடுத்து அதை வைத்துத்தான் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாறு கட்டமைக்கப்படுகிறதுனால் தொல்லியலில் கிடைக்கின்ற ஆதாரங்களை யாராலும் மறுக்க முடியாத ஒரு சான்றாக இருக்கு நம்மகிட்ட. அந்த அடிப்படை தான் மெயின், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல பார்த்தோம்னா நம்முடைய அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல ஆய்வுகள் நடந்திருக்கு சிந்துவெளியில. சிந்துவெளியில் இன்னைக்கு டிஎன்ஏ வரையும் நம்ம போயிட்டோம். டிஎன்ஏ வரையும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ வரையும் டெஸ்ட் பண்ண டிஎன்ஏ கூட நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. ராக்கி கடி என்ற இடத்தில் தோண்டப்பட்ட ராக்கி கடி என்பது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்க ஒரு இடம். இன்னைக்கு டெல்லியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்கு ராக்கி கடி. அந்த ராக்கி கடியில் பணி புரிந்தவன் என்ற முறையில் எனக்கு அந்த ராக்கி கடி முழுமையாக தெரியும். ஏன்னா சிந்து சமவனுடைய பானை ஓடுகளையும் அந்த சின்னங்களையும் சீல்ஸையும் நான் எடுத்து பார்த்தவன், நாங்கள் தோண்டி எடுத்தவன். அந்த முறையில் அதையெல்லாம் பெருமையாக பேசி நான் கருதுகிறேன். என்றால் அதெல்லாம் ஒரு திராவிட நிலை சின்னத்திற்கான அடையாளங்கள். ராக்கி கடியில் எனக்கு பணிபுரியதற்கான வாய்ப்பு 1999-2000 கிடைச்சது. அது 3 வருஷம் தாங்க அந்த சைட்டை தோண்டினாங்க. 1997-2000 தான் தோண்டினாங்க. அதுக்கு முன்னாடியும் தோணது கிடையாது, பின்னாடியும் தோணது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஸர் சிண்டே தோணினார். அந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாடுங்கிறவரது வந்து 1956 ஐடென்டிஃபை பண்ணார். சிந்து சமூக நாகரிகத்திலே மிகப்பெரிய இடம் ராக்கி கடி தான். ஹரப்பாவை விட மொகஞ்சதாரோவை விட மிகப்பெரிய இடம் ராக்கி கடி. கிட்டத்தட்ட 500 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இடம் ராக்கி கடி. நாங்கள் தோன்றும் பொழுது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண மவுண்ட் வந்து மொத்தம் 7 மவுண்ட், RGR 1 RGR 7 நாங்கள் நம்பர் போட்டிருந்தோம். அந்த 7 மவுண்ட்ல தான் அகலாய்வுகள் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் என்னுடைய டைரக்டர் அமரேந்திரநாத் தவறுதலாக ஒரு செய்தியை வெளியிட்டார். RGR 1 சொல்லப்படுங்க, லோயர் டவுன்ல வந்து எஸ்கேவேட் பண்ணும் பொழுது கிடைத்த பரிகளை இதுதான் ஹரப்பன் பரியல்னு சொல்லிட்டார். அது தப்பா போயிடுச்சு. ஏன்னா ஒரு நம்முடைய பண்பாட்டில், சிந்துவெளி பண்பாட்டிலோ, நம்முடைய தமிழ் பண்பாட்டிலோ, திராவிட பண்பாட்டிலோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே புதைக்கிற பழக்கம் கிடையாது. நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஊர் இருக்கும், ஊருக்கு பக்கத்தில் தான் புதைக்கிற முறை இருக்கும். அந்த முறை எல்லா ஹரப்பன் சைட்லேயும் கிடைக்கும். எல்லா ஹரப்பன் சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் இருக்கும் அல்லது கிராமம் இருக்கும், அந்த கிராமத்திற்கு வெளியே புதைப்பு முறை இருக்கும். ஆனால் 97 நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு லோயர் டவுன் என்று சொல்ல இடத்துல பரியல் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. அந்த பெரிய கான்ட்ரவர்சியாக மாறினது என்ன பண்ணுறது தெரியாத தான். 2000 எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கே பணிபுரிவதற்கான வாய்ப்பு. அப்போ தான் நான் என்னுடைய சீனியர் சுனில்ஜா மற்றும் என்னுடைய நண்பர் அறவாளி, நாங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா கேம்ப்லேருந்து அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு கோதுமை வயல் வழியாக தான் போவோம். சைட்டுக்கு கோதுமை வயல் வழியாக தான் போவோம். அந்த கோதுமை வயல் வழியாக போகின்ற இடத்தில் தான் நாங்கள் பரியலை கண்டுபிடிச்சோம். 2000 தான் முதன் முதலில் ராக்கி கடி என்றப்படும் சிந்துவெளி நாகரிகத்தின் புதைப்பிடத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். அப்பொழுது டிஎன்ஏ செய்வதற்கான வசதி கிடையாது. அதுவும் ஒரு பெண்ணின் எலும்பு கூடு முழுமையாக எடுக்கப்பட்டது. தங்கச்சங்கிலி அணிந்தும் நம்முடைய சங்கு வளையல் அணிந்த பெண்ணின் எலும்பு கூடு முழுமையாக எடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியத்தில் நம்ம காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். டெல்லியில் உள்ள அருங்காட்சியகத்தில், தேசிய அருங்காட்சியகத்தில் அந்த எலும்பு கூடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ டிஎன்ஏ செய்வதற்கான வசதி கிடையாது. அந்த இடத்துல தான் 2014 வந்து ப்ரொஃபசர் சிண்டே தோன்றார். ப்ரொஃபசர் சிண்டே தோண்டி அந்த இடத்தை தோண்டி கிட்டத்தட்ட 54 புதைப்பிடங்களை தோண்டுகிறார். 54 புதைப்பிடங்களில் ஒரு இடத்தில் கிடைச்ச அந்த புதைப்பு எலும்பு கூட்டில் கிடைத்த அந்த எலும்பு கூட்டிலிருந்து டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்றாரு. அப்பவும் தெரியுது டிஎன்ஏ கிளியர்லி இண்டிகேட் தட் இஸ் திரவிடியன், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவ்வளவுதான். அது கட்டமைத்தவர்கள் பார்த்தோம்னா ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியனும் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் தான் கட்டி ஒரு ஆதிக்குடி இந்த பகுதியில் இருந்துள்ளது. அதே போல் ஒரு இன்னொரு தென்னிந்து பழங்குடி, ரெண்டும் இணைந்து தான் அந்த நாகரிகத்தை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட வியப்பா கேட்பாங்க, மெசபடோமியாவில் பார்த்தீங்கன்னா, எஜிப்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் இருக்கு, ஏன் நம்ம இந்தியாவில் இல்லைன்னு.
ஆனா இந்தியாவில் இருந்து பல மரபிற்குள் அங்கு சென்றுள்ளன என்பதற்கான தகவல் இப்ப வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா M89 ஒரு மரபணு அங்க எகிப்து போய் அங்க அவங்க கட்டமைச்சிருக்காங்க ஒரு செய்தி எனக்கு கிடையாது. ஏன்னா ரீசெண்டா நான் வந்து நம்முடைய செயலாளர் மணிவாசன் ஐயாட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் எகிப்து போன பயத்தை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாருன்ட்ட, எகிப்து போன மானுவன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்மகிட்ட மெகலித்திக் பதில் தான் இருக்குன்னு அங்க பாரு எவ்வளவு ஜெயிச்சாண்டி கேட்காரு. நான் சொன்னேன், சார் ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கான தொடர்ச்சிகள் தேவை. தொடர்ச்சிகள் இல்லாமல் எந்த நாகரிகமும் வளர்ச்சி அடையாது. நீங்க எகிப்திலேயோ நீங்க கெய்ரோ அல்லது மெசபடோமியா போனா கூட நாகரிகம் ஒரு ஐசோலேஷனா தான் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சிகள் நீங்க ஆப்பிரிக்கால பார்க்க முடியாது, ஈரான்ல பார்க்க முடியாது, மெசபடோமியால பார்க்க முடியாது, சைனால பார்க்க முடியாது. அந்த வகையில் இருக்கும் பொழுது இங்கு இப்ப புது கண்டுபிடிப்புகளான டிஎன்ஏ நமக்கு கூறுகின்ற செய்திகள், M89 என்ற டிஎன்ஏ மியூட்டேஷன் இங்கே ஆகி அங்க போயிருக்கிறார்கள். அவர்கள் தான் திரும்பி வந்து அவர்களும் ஆதி குடிகளும் கலந்துதான் சிந்து சமய நாகரிகமே உருவாயிருக்கு. அதற்கப்புறம் தான் ஆர்என்டிஏனா M17R1A1 என்ற டிஎன்ஏ வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அறிவியலே அதான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அதை ஒற்றுக்கொள்கிற மனப்பாடை யாருக்கும் இல்லாத காரணத்தால் பல வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது கிடைக்கின்ற பல தகவல்கள் வரலாற்றை புரட்டி போடும். அதனால் தான் சொல்கிறேன், வரலாற்றை திரிக்க முடியாது. வரலாற்றை எவர் நினைத்தாலும் திரிக்க முடியாது. வரலாறு கிளம்பிக் கொண்டே இருக்கும், தன்னுடைய உண்மைகளை சொல்லிக் கொண்டே தான் இருக்கும். அதற்கான திணிக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. அதை தடுப்பதற்காக வழியாகத்தான் இந்த இயக்கம் செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இவ்வளவு பெரிய அரங்கத்தை கூட்டி இவ்வளவு பெரிய விழாவை நடத்துவதற்காக வாய்ப்பை நல்கிய மாநில கல்லூரிக்கும் வரலாற்று பாதுகாப்பு இயக்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாறு என்பது காக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் போய் சென்று சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.